இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டீஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள்: எண்ணெய், உளுந்து, பருப்பு, மிளகு, சீரகம், வத்தல் மிளகாய், பூண்டு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் உளுந்து போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பொன்னிறமாக மாறிடுச்சு, எடுத்துக்கலாம். அடுத்து பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பொன்னிறமானவனை நம்ம எடுத்துடலாம். அடுத்து மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். பூண்டு வதக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க, அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. நல்லாவே வதங்கிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ வத்தல் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் லைட்டாக வறுத்தா போதும். இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான காரசாரமான பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பொடியை நீங்கள் இட்லி கூட நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.